வணக்கம் நண்பர்களே. இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அதை பற்றி தான் அந்த பதிவில் பேசுகிறேன். இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசணும். என்னோட கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் நண்பர்களை வச்சு நான் பேச போகிறேன் வர நாட்களில். பட் ஒரு முக்கியமான விஷயம் ஷார்ட்டாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சாப்பிட்டா உடனே மோஷன் போகிற ஃபீலிங், இல்லை கொஞ்சம் டென்ஷனாலே உடனே மோஷன் போகிற ஃபீலிங், வயிற்றெரிச்சல், வயிறில் ஏதோ ஒரு லூஸ் மோஷன் வர மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்க்கு. இது வந்து முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு தனி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அந்த மாதிரி இது வந்து குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தனியாக பேசப்பட்ட வந்துச்சு. பட் இப்போது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட உணவு பழக்கங்களால் காமன் மேனுக்கும் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் முன்னாடி இருந்ததோட கிட்டத்தட்ட 300% அதிகமாக இருக்குன்றது இப்போ சொல்லிட்டு வராங்க ஆய்வாளர்கள். இது ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, முக்கியமாக வெள்ளச்சக்கரை அதிகமாக சாப்பிட்ற பழக்கம், சுகர், வெள்ளச்சக்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிட்டா எதுவுமே தப்பு கிடையாது, சரியா? பட் அளவுக்கு அதிகமாக இதை சாப்பிட்டு டெய்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தால் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூணு நாள் தொடர்ந்து அதிக அளவு சுகர் சாப்பிட்டு வந்தால், வெள்ளச்சக்கரை சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளச்சக்கரை நான் எப்பயும் சொல்கிறது தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெள்ளச்சக்கரையை நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்ம குடல் எல்லாருக்கும் தெரியும், பாக்டீரியா இருக்குது, நல்ல பாக்டீரியா இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது. நல்ல பாக்டீரியா உயிர் வாழணும், நல்லா உடம்பு சீரான டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது, சீராகவும் குடல் வேலை செய்யணும்னா, குடலும் வயிறு வேலை செய்யணும்னா, நல்ல பாக்டீரியா ஃபைபர் இருக்கிற விஷயங்கள் நம்ம அதிகம் சேர்த்துக்கணும். ஃபைபர் இருக்க ஆகாரங்கள், அது பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் தான் ஃபைபர் இருக்கிற நார் சத்துன்னு சொல்லுவோம், நார் சத்து உள்ள ஆகாரங்கள். பட் இந்த வெள்ளச்சக்கரை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நார் சத்தை சீராக வேலை செய்யக்கூடிய பாக்டீரியாவையும் இது போய் பாதிப்படைய வைக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவுக்களால் முழுமையாக வேலை செய்ய முடியறதில்ல, அதனால் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. ப்ளஸ் இதே இது அதிக அளவில் வருஷக்கணக்கில் அந்த பழக்கம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடல் சம்மந்தப்பட்டமான கேன்சர் வர்றதுக்குள்ளும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ டெய்லி வெள்ளை சக்கரை சாப்பிட்றதுனாலேயே அந்த வயிற்றில் வர பாக்டீரியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் கான்டெக்ஸ்ட் வித் யுவர் இன்ஃப்ளமேஷன், வீக்கம்னு சொல்லுவோம் சிம்பிள் வார்த்தையில். பட் உடம்பளவில் இந்த சோர்வு, உடம்புல மற்ற உறுப்புகள் வேலை செய்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கட்டில் இருக்க பாக்டீரியா, நம்ம குடல் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்க பாக்டீரியா ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாக்டீரியா வெள்ளச்சக்கரையால் பல மடங்கு பாதிப்படையுது. ஸோ தயவுசெய்து வெள்ளச்சக்கரையோட இன்டேக்கை குறைச்சிக்கோங்கன்றது தான் இந்த பதிவோட நோக்கம். புடி சீக்கிரம் இன்னும் இந்த மாதிரி விஷயத்தோடு உங்களுக்கு புரிய வைக்கிற விஷயங்கள், நம்ம உடம்பை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு எப்பயும் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.